மாமன்னர் முத்து வடுகைநாதர். இவரை பற்றி எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷுவராக சொல்ல முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலு நாச்சியார் வரலாறு இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஐ மீன், இந்த வீடியோ பார்க்குற பாதி பேத்துக்காவது வேலு நாச்சியார் வரலாறு தெரியும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். வேலு நாச்சியார் வரலாறு படிக்க தெரிஞ்ச நமக்கு வேலு நாச்சியாரின் கணவரான மாமன்னர் முத்து வடுகைநாதர் வரலாறு படிக்க தெரியல. இந்த வீடியோவில் மாமன்னர் முத்து வடுகைநாதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் தீவிரவாதி, நான் உங்கள் சேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவர் சிவகங்கை சமஸ்தானத்தில் சசிவர்ம தேவருக்கும் அகிலேந்தேஸ்வரி நாச்சியாருக்கும் மகனாக பிறக்கிறாரு. முத்து வடுகைநாதர் அவருடைய அப்பா இறந்த, அதாவது தந்தை இறந்தவுடன் 1749 வருஷம் இவர் மன்னராக முடிசூட்டிக்கிறார். முத்து வடுகைநாதர் அவங்களோட ஆட்சி காலம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1749 1772 வரைக்கும். 1752 மதுரையை ஆண்டுட்டு இருந்த விஜயகுமார நாயக்கர் மீது ஆங்கிலேய அரசு வந்து தளபதி கேப் தலைமையில் ஒரு படையை அனுப்பி போர் செய்கிறாங்க. அந்த போரில் ஆங்கிலேய படை தளபதி கேப் வந்து ஜெயிச்சு மதுரையை கைப்பற்றிடுறாரு. மதுரையை இழந்த விஜயகுமார நாயக்கர் வந்து முத்து வடுகைநாதர்கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாரு. முத்து வடுகைநாதர் அவரோட படையை கூட்டிட்டு வந்து ஆங்கிலேய தளபதி கேப்பையும் அவரோட படையையும் அடித்து விரட்டுறாரு. ஆங்கில படைகளை அடித்து விரட்டினதுக்கு பிறகு விஜயகுமார நாயக்கரையே மீண்டும் மதுரையை மன்னராக பதவியேற்றி வைக்கிறாரு. இதனாலேயே நவாபுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் அப்புறமா கும்பேணி படைகளுக்கும் சிவகங்கை மீது ஒரு கோபம் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த சமயம் கும்பேணியர் படைக்கு புதுசாக லார்ட் டிகரட் என்பவர் புதிய தளபதியாக பதவியேறாரு. இவர் பதவி ஏறணுட்டி செய்கிற முதல் வேலையாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முத்து வடுகைநாதர் அவர்கள் சிவகங்கை சார்பாக கும்பேனியர் படைகளுக்கு வரி கட்டணும் அப்படிங்கிறத ஒரு தூதுவன் மூலமாக அனுப்புகிறாரு. அந்த தூதுவன் போயிட்டு அந்த தூதை முத்து வடுகைநாதர் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆனால் முத்து வடுகைநாதர் அதை ஏற்க மறுக்கிறாரு. அப்புறமா டிக்ரட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கான் சாஹிப் அதாவது மருதநாயகம் அவங்க மூலமாக கொலை மிரட்டல் விடுத்து பார்க்குறாரு. ஆனால் ரெண்டுக்குமே முத்து வடுகைநாதர் அவங்க வந்து அசையலை. 1763 மன்னர் காளையார் கோவிலுக்கு செல்லும்போது அந்த சமயத்தில் சிவகங்கை மீது போர் தொடுக்கிறாரு கான் சாஹிப். இதை அறிந்த மன்னர் முத்து வடுகைநாதர் என்ன பண்ணுறாருன்னா, கான் சாஹிப்பை மருதநாயகத்தை ஓட ஓட விரட்டி அடிக்கிறாரு. இங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் ராமநாதபுரத்தை கைப்பற்றாரு ஆங்கில தளபதியான மார்டினஸ். ராமநாதபுரத்தை கைப்பற்றுறதுக்கு உதவி செஞ்சது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராயப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உதவி செஞ்சுருக்காரு. அவருக்கு முத்து வடுகைநாதர் அவங்க மந்திரி பதவி தரலை அப்படிங்கிறதுக்காக பதவிக்கு ஆசைப்பட்டு துரோக செயலை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறமா இதுவரைக்குமே சிவகங்கை கட்டாத வரிப்பணத்தை அத்தனையுமே திருப்பி தரணும், மொத்தமாக தரணும் அப்படிங்கிறத செய்தியாக முத்து வடுகைநாதருக்கு அனுப்புகிறாங்க. அதை மறுத்த முத்து வடுகைநாதர் என்ன பண்ணுறாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராமநாதபுரத்தின் மீது படையெடுக்க மரவர் சீமையிலிருந்து உதவி கேட்குறாரு. மாமன்னர் முத்து வடுகைநாதருக்கு உதவி செய்ய மரவர் சீமையினரும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா மரவர் சீமை படைகளும் மன்னர் முத்து வடுகைநாதர் அவங்களோட படைகளும் சேர்ந்து பரங்கியர்களின் துப்பாக்கி படைகளையும் பீரங்கி படைகளையும் துவம்சம் பண்ணுறாங்க. மீண்டும் ராமநாதபுரத்தை தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தார் மாமன்னர் முத்து வடுகைநாதர். இனிமேல் முத்து வடுகைநாதரை வெல்ல முடியாது அப்படின்னு ஆங்கிலேயர்கள் நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றிலிருந்து அதாவது போர் நடந்த அன்னையிலிருந்து இனிமேல் எப்போவுமே சிவகங்கை மீது போர் தொடுக்க மாட்டேன் அப்படின்னு சமாதான கொடியை தூக்குறாங்க. தமிழன் தான் இறக்க குணம் வந்தவனாச்சே, என்ன பண்ணிட்டாரு, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்பி அவரும் அந்த சமாதான பேச்சியை நம்பிட்டார். ஆனால் இதுதான் பிற்காலத்தில் அவர் உயிருக்கே எமனாக வந்து முடிய போகுது அப்படிங்கிறதே அவர் அறிஞ்சிருக்கலை. போர் முடிஞ்சிருச்சு, சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது, அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாதுகாப்பை குறைச்சிட்டு போரில் இறந்த போர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காளையர் கோவிலுக்கு போகிறாரு மன்னர் முத்து வடுகைநாதர். இதை அறிஞ்ச ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட்டு படையை இரண்டாக பிரித்து ஒரு படையை காங்கேயன் கோவிலுக்கு முத்து வடுகைநாதரை கொள்றதுக்கு
ஸ்பான்சர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு படையை தாண்டவம் பிள்ளை அவங்களோட படை மீது செலுத்தி போர் தொடக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கோவிலுக்கு போகிறதுனால மாமன்னர் முத்து வடுகைநாதர் அவங்க வந்து எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்கிட்டு போகலை. இந்த ஒரு சூழ்நிலை வரும்னு அவர் அறிஞ்சிருக்கவும் இல்லை. இவர் எதிர்பார்க்காத நேரத்தில் மாமன்னர் முத்து வடுகைநாதரை சுற்று கொள்கிறாரு ஆங்கில படை தளபதி பான்சோர். இந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். மாமன்னர் முத்து வடுகைநாதர் உங்கள்கிட்ட வரலாறு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வரலாறை யாருமே பேசலை. எல்லாருமே வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள்னு பேசிகிட்டு இருக்காங்க. வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் போர் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்த மாமன்னர் முத்து வடுகைநாதர் அவங்கள பற்றி யாருமே பேசலை. இது எந்த அளவுக்கு கவலைக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்துக்கணும். புணரி நீராடி முளறி தோல் தொடுத்து களறி வதம் புரிய வந்தாலே வளரி படையும் சிதறி ஓட செய்தாலே ஒரு வீர மங்கை. அவங்ககிட்ட வரலாறை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நான் பேசுனதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க யார்கிட்ட வரலாறு அடுத்து பேச போகிறோம்னு சொல்லிட்டு. அவங்க வேறு யாரும் இல்லை, வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்க தான். சங்க தமிழுக்கும் தமிழனுக்கும் இப்பதிவை பரிச்சாற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.